வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பாரடியன் பிசி கார்னர். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா, இப்போது ரீசெண்டாக நடந்த மக்களவை தேர்தல் கூட வந்து ஒரு சில மாநிலங்களை வந்து பார்த்தோன்னா, மாநிலத்துக்கான சட்டப்பேரவை தேர்தலும் நடந்துச்சு. அதில் வந்து யார் வந்து புதிதாக வந்து முதல்வராக வந்து பதவியேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து 4 மாநிலத்தில் வந்துட்டு முதல்வர்கள் வந்து புதிதாக வந்து பதவியேற்றிருக்காங்க. அதை பற்றி வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி, இதான் வந்து ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் தெரியும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, சிக்கிம் மாநில தேர்தலில் வந்து பார்த்தோன்னா, முதல்ல வந்து சிக்கிமோட சிஎம்மா பவன்குமார் சாம்லிங் வந்து இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த தேர்தலில் வந்து அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு. இப்போது பிரேம் சிங் தமாங் அவர் தான் வந்து புதிய முதல்வராக வந்து பதவியேற்றிருக்காரு. இவர் வந்து பார்த்தோன்னா கிராந்திகாரி மோர்சா அப்படிங்கிற கட்சியை சேர்ந்தவர். இந்த கட்சி பேரும் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா, சிக்கிமு பிரேமு அந்த இம் இம் வருதுல, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்கிமு பிரேமு, சிக்கிக்கிட்டான் பிரேமு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா அருணாச்சல பிரதேசம் வந்து பார்த்தோன்னா ஃபெமா காண்டு தான் பார்த்தோன்னா புதிய முதல்வராக அவர் தான் மறுபடியும் வந்து பதவியேற்றிருக்காரு. இந்த ஃபெமா காண்டு வந்து பார்த்தோன்னா பிஜேபி கட்சியை சேர்ந்தவர். ஃபெமா பிஜேபி பிபே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா அருணாச்சலத்து மேலே வந்து பார்த்தோன்னா காண்டா இருக்கிறான். அருணாச்சலத்து மேலே எப்படி இருக்கிறான், காண்டா இருக்கிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒடிசாவுடைய முதல்வராக, புதிய முதல்வராக மறுபடியும் வந்து பார்த்தோன்னா நவீன் பட்நாயக் வந்து 5வது முறையாக வந்து பதவியேற்றிருக்காரு. 8வது முறையாக பதவியேற்றிருக்காரு, 5வது முறையாக நவீன் பட்நாயக் வந்து பதவியேற்றிருக்காரு. இவரோட கட்சி வந்து பார்த்தோன்னா பிஜு ஜனதா தளம். அவர் வந்து நவீன் பட்நாயக், அதான் வந்து அவருடைய பேர். இவர் வந்து 5வது முறையாக பதவியேற்றிருக்காரு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பட்டுன்னு என்னாச்சு ஒடிஞ்சு போச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆந்திர பிரதேசம், ஆந்திராவுடைய முதல்வராக இருந்தவர் வந்து பார்த்தோன்னா சந்திரபாபு நாயுடு வந்து முன்னாடி வந்து இருந்தார். இப்போ வந்து நடைபெற்ற தேர்தலில் வந்து பார்த்தோன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் ஜெகன்மோகன் ரெட்டியோட தலைமையிலான கட்சி வந்து வின் பண்ணியிருக்கனால வந்து பார்த்தோன்னா அவர் வந்து புதிய முதல்வராக வந்து பதவியேற்றிருக்காரு. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர், அவரோட பேர் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி. இந்த 4 மாநிலத்திலே வந்து பார்த்தோன்னா சட்டப்பேரவை தேர்தல் நடந்ததுனால அதுக்குரிய புதிய முதல்வர்கள் வந்து பதவியேற்றுட்டாங்க. ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, சிக்கிம், அந்த மாநிலத்தோட பேர் கொடுத்துட்டு வந்து கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி முதல்வர்கள் பேர் கொடுத்துட்டு அது எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இப்போ நடைபெற்ற தேர்தலில் நடந்த பதவியேற்பு. அதை மட்டும்லாம் பார்த்தோன்னா அமைச்சர்கள் மற்றும் பதவியேற்றிருக்காங்க. இதில் வந்து பிரதம அமைச்சர் பிளஸ் 57 அமைச்சர்கள் வந்து பதவியேற்றிருக்காங்க. நம்மளுக்கு நார்மலாக வந்து பார்த்தோன்னா மக்களவை தேர்தலில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வந்து அமைச்சர்கள் பதவியேற்றிருக்காங்கன்னு காமனாக கேட்டாங்கன்னா 58 போடணும். ஏன்னு பார்த்தோன்னா 1+57, அதாவது பிரதம அமைச்சர் பிளஸ் 57 அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போடணும். அதில் வந்து பார்த்தோன்னா கேபினட் அமைச்சர்கள் வந்து மொத்தம் வந்து 24 பேர் பதவியேற்றிருக்காங்க. இணையமைச்சர்கள் வந்து மொத்தம் வந்து பார்த்தோன்னா 33 பேர் வந்து இணையமைச்சர்கள் வந்து பதவியேற்றிருக்காங்க. அந்த 33 பேரில் வந்து பார்த்தோன்னா 9 பேர்த்துக்கு வந்து தனி பொறுப்போட வந்து இணையமைச்சர் பதவி வந்து கொடுத்துருக்காங்க. மீதி 24 பேர்த்துக்கு வந்து இணையமைச்சர் வந்து பதவி வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த தேர்தலில் வந்து நடந்த பதவியேற்பு. அந்த அமைச்சர்களுடைய லிஸ்ட், பதவியேற்பு லிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதோட வந்து லிங்க் வந்து உங்களுக்கு வேணுன்னா கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.